மனித பரிணாமத்தின் தன்மை குறித்து அறிந்து கொள்வோம் வாருங்கள். பண்டைய மனிதர்கள் விலங்குகளோடு சேர்ந்து காடுகளில் வாழ்ந்தனர். அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துக்கள் முதலியவைகளை தோண்டவும் கற்கருவிகளை பயன்படுத்தினர். பலவிதமான கூர்மையான கற்கருவிகளை பயன்படுத்தியதால் அது கற்காலம் என்று அழைக்கப்பட்டது. அவர்கள் மாமிசம் உட்பட அனைத்தையும் சமைக்காமல் பச்சையாகவே உண்டார்கள். வேட்டையாடிய விலங்குகளை அப்படியே பச்சையாக உரித்து தின்றார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். தொடக்கத்தில் நெருப்பை உருவாக்கும் முறைகள் மனிதர்களுக்கு தெரியாது. வேட்டையாடுதலின் போது நாய் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தது. நாய்கள் குறைத்த போது காட்டு விலங்குகள் ஓடின. மனிதர்கள் நாயை முதலில் தங்கள் செல்லப்பிராணியாக எண்ணி வளர்த்தனர். அவர்கள் எங்கு சென்றாலும் நாயை அழைத்துச் சென்றனர். பெண்களும் நாயை தங்களுடன் அழைத்துச் சென்றனர் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். பின்னர் அவர்கள் கால்நடைகளை வளர்க்கத் தொடங்கினர். கால்நடைகள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆற்றுப்பகுதியில் சில தானியங்கள் வளர்வதை அவர்கள் கவனித்தார்கள். ஆம், ஆற்றங்கரைதானே நாகரிகத்தின் தொட்டில். சிதறிக்கிடந்த தானியங்கள் பறவைகளால் மட்டுமே உண்ணப்பட்டன என்பதை அவர்கள் கவனித்தனர். அதன்பின் அவர்களும் தானியங்களை சாப்பிட்டு அதன் சுவையை அறிந்தனர். சூரிய ஒளி மற்றும் மழையின் உதவியால் தானியங்கள் வளர்வதை அவர்கள் கண்டறிந்தனர். மழையின் மகத்துவத்தை அறிந்து வைத்திருந்தனர். வேளாண்மை குறித்து தெரிந்து கொண்டனர். விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டனர். மனிதன் நாடோடியாக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு ஓரிடத்தில் வாழ ஆரம்பித்தான். மனிதர்கள் காட்டில் ஏற்பட்ட நெருப்பை கவனித்தார்கள். முதலில் நெருப்பை பார்த்து பயந்தார்கள். இரண்டு கற்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து கொண்டால் தீப்பொறி உருவாகும் என்பதை அவர்கள் கவனித்தனர். அவர்கள் நெருப்பினால் வெந்த விலங்கின் மாமிசத்தை உண்டனர். அதன் சுவை நன்றாக இருப்பதை அறிந்தனர். நெருப்பை உருவாக்கி சமைத்து உண்ண ஆரம்பித்தனர். நாடோடியாக இருந்த வாழ்க்கை மாறியது. பச்சை மாமிசத்தை உண்ட வாழ்க்கையை மாறி நெருப்பினால் சமைத்து உண்ண ஆரம்பித்தனர். இது மனித பரிணாமத்தின் கதை. நன்றி, வணக்கம்.